ஜூன் 1ஆம் தேதி உலக மருத்துவர் தினம். இந்த மருத்துவர் தினத்தில் மருத்துவர்கள் செய்கிற சேவையை பாராட்ட வேண்டும். அவர்கள் நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டங்களில் இந்த 2 வருஷமாக அவங்க பண்ணுற அந்த சேவை ரிமார்க்கபிள் என்று சொல்லலாம். தனக்கு நோய் வரும் என்று தெரிந்தே கூட அவர்கள் இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஆப்ரேஷன், முக்கியமான ஆப்ரேஷன், தன்னுடைய பையனுக்கு ஆப்ரேஷன், அவனுக்கு அந்த தேதி குறிக்கப்பட்டு விட்டது. அந்த கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த டாக்டர் வரல. அப்போ அந்த பையனோட அப்பா வந்து திட்டிகிட்டு இருக்காரு, இந்த டாக்டர் வந்து இன்னும் வரலையே, என்ன ஆச்சு, என் பையனுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலைனாக்கா அவனுக்கு என்ன ஆகும் என்னமோன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரை திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த செவிலியரையும் அவருக்கு சேர்த்து திட்டிகிட்டு இருக்காரு அந்த அந்த பையனோட அப்பா. அந்த பையனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். கடைசியில் பார்த்தாக்கா என்ன ஆகுதுன்னாக்கா ஒருத்தர் ஓடோடி வராரு, அந்த டாக்டர் ஓடி வராரு. ஓடி வந்துட்டு அந்த இந்த பிரச்சனையை நம்ம ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. கிளம்புனோடனே இவர் உடனே இந்த அப்பா வந்து என்ன ஒரு ஓடி வந்துட்டு திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப ஓடுறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த திரும்ப அந்த செவிலியர்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் வந்து என்ன பிரச்சனைனாக்கா தன்னுடைய மகனை வந்து இப்போ மயானத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, அந்த ஈமக்காரியங்கள் கடைசியில் செய்யணும், ஏன்னா அவன் ஆக்சிடெண்ட்ல இருந்துட்டான். அப்படி அந்த போகிற வழியில் தான் இப்போ இந்த மாதிரி ஆப்ரேஷன், ஒரு பையன் வந்து உயிருக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணோடனே அவர் ஓடி வந்தார். அப்படி உடனே அப்போ தான் வந்து அந்த பையனோட, இப்போ ஆப்ரேஷன் பண்ண அந்த பையனோட அப்பாவுக்கு இப்போ தான் புரியுது, அப்போ தன்னுடைய பையனுக்கு உயிர் போச்சு, இன்னொரு பையனுக்கு உயிர் வரட்டுமே எப்படின்னு நினைக்கிறவ தான் அவர் மருத்துவர். அதே மாதிரி இன்றைக்கி இந்த கோவிட் 19 பிரச்சனையில் இந்த 2 வருஷமாக அவர்கள் வந்து முன்கள பணியாளர்களாக இருந்து நிறைய உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். நிறைய மருத்துவர்கள், 400க்கும் மேற்பட்ட இளம் வயது மருத்துவர்கள் இறந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அவர் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள் அவங்களுக்கு இனிய நாள். இந்த நாளில் வந்து அவர் பாராட்ட வேண்டும். அவர்கள் மிகச்சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம போய் ஒரு நம்ம சொந்தக்காரங்களை அட்மிட் பண்ணுறோம், எல்லாம் முடிஞ்ச பிறகு கடவுளை விட நம்ம மருத்துவரை தான் நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் தான் கடவுள்னு சொல்கிறோம். அப்போ கடவுளுக்கு ஈக்குவலாக ஆனவங்க, அவங்க காப்பாற்றுவாங்க. யார் ஒருவர் நம்மை காப்பாற்றுகிறாரோ, உயிர் போவதிலிருந்து காப்பாற்றுகிறாரோ, அவரைத்தான் நம் இறைவன் என்று சொல்கிறோம். அப்படி நம்ம அந்த கணக்கில் பார்க்குறப்ப எல்லா மருத்துவரும் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வளவு அவருக்கு அவங்க வந்து நிறையா நமக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு சின்ன கார்ட்டூன் பார்த்தேன். அப்போ வந்து யமன் வந்து ஒரு மருத்துவரை வந்து தன்னுடைய அந்த வாகனம், எருமை வாகனத்தில் வந்து பாசக்கயிறை போட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாப்புல. எடுத்துகிட்டு போன உடனே அந்த யமன்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு இது பண்ணுறாரு. அந்த டாக்டர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, ஐயா கொஞ்சம் விடுங்க, அங்கே அந்த பாருங்கள் அந்த இடத்துல ஒரு நோயாளி வந்து திடீர்னு ஒரு ஏற்பட்ட விபத்தினால் உயிருக்காண்டி போராடிட்டு இருக்காங்க, அவரை போய் காப்பாற்றிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி அந்த கார்ட்டூன் இருந்தது. அது ரொம்ப நெஞ்சை நெகிழி வைத்தது. தான் இறக்க போகிற சமயத்தில் கூட இன்னொருவரை காப்பாற்ற வேண்டும் என்பவன் தான் மருத்துவர். ஆகவே இந்த மருத்துவ நாளை நம்ம கொண்டாட வேண்டும். மருத்துவரை மிகப்பெரிய அளப்பரிய, இப்போ மருத்துவருடைய முக்கியத்துவம் வந்து நிறைய பேருக்கு சாதாரண மக்கள் கூட புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த COVID-19 அதை வந்து வைரஸ் வந்து அதையெல்லாம் புரிய வச்சிச்சு. அவருடைய பங்கு அளப்பறையது, அவர் நிறையா பங்கு ஆட்டியிருக்காங்க. அதனால் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு மேலே வந்து உயிருடன் வாழ வேண்டும். நாம் கூட இறந்துட்டால் கூட அவங்க நிறையா உயிருடன் வாழ வேண்டும். ஏன்னா அவர் உயிருடன் வாழ்ந்தால் நிச்சயமாக நிறைய பேரை காப்பாற்றுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த மருத்துவ தினம் எப்படி வந்ததுனாக்கா 1991 நாம் வந்து இந்த மருத்துவ தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கோம். அது யார் பேர்னாக்கா பிதான் சந்திர ராய் அப்படிங்கிற ஒரு மருத்துவர், அவருடைய பெயராலே தான் இந்த மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. இவர் பீகாரில் பிறந்தவர், மேற்கு வங்கத்தில் வந்து மருத்துவம் முடிச்சிட்டு அது பிறகு MRCS அப்படிங்கிற அந்த படிப்பை 3 வருடம், அதாவது 2 வருடம் 3 மாதத்தில் முடித்து பெரிய சாதனை படைத்துள்ளார். நிறைய மக்களுக்கு வந்து இவர் வந்து
தொண்டு செய்திருக்கார், மருத்துவ தொண்டு செய்திருக்கார். இன்னும் சொல்லப்போனாக்க இவர் வந்து வெஸ்ட் பெங்காலின் ரெண்டாவது முதல் மந்திரி, சீஃப் மினிஸ்டர் என்றும் சொல்லலாம். அப்படி அதுவும் வைத்திருக்கிறார். ஆகவே இவருடைய சேவையை பாராட்டி நம்ம இந்தியன் சிவிலியன் விருது, உயரிய விருது, விருதாகிய பாரத ரத்னா விருதும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே மருத்துவ சேவை சிறப்பானது, அவர் நிறைய பேர் காப்பாற்றிருக்கிறாங்க. இன்னும் மருத்துவ சேவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நாட்களையாவது அவங்களை வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.